தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரி பாகூர் பகுதியில் உள்ள கொமந்தான்மேடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து முடங்கியதால் 10 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சாத்தனூர் அணை நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணை நிரம்பி வினாடிக்கு சுமார் 10,000 கன அடி நீர் கடலில் கடந்து வருகிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் பகுதியை இணைக்கும் கொமந்தான்மேடு தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. ஊருக்குள் தண்ணீர் புகாமல் இருக்க பாகூர் தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தலைமையில் மணல் மூட்டைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.